हेलो फ्रेंड्स वनकम वेलकम बैक टू मई चैनल श्रुतीज लाइफ स्टाइल இன்னைக்கு வந்து நிலானி பாப்பாவோட ஃபர்ஸ்ட் बर्थडे सेलिब्रेशन தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன் அண்ட் பாப்பாவோட பர்த்டே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செம்ம வேலை இருந்தது கம்ப்ளீட் விலாகே என்னால் ஷூட் பண்ண முடியல பட் ஸ்டில் பரவாயில்ல நான் உங்கள் கூட ஷேர் பண்ண நினச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்த்டேக்கு நான் செஞ்ச ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்ட்டு நினச்சேன் அண்ட் ப்ரீ ப்ரிப்ரேஷன் இந்த சென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாக்கு வந்து 1 to 12 month ஃபோட்டோஷூட் வந்து வீட்டில் தான் நாங்கள் எடுத்திருந்தோம் முக்கியமாக அப்போல்லாம் பாப்பா பிறந்தப்போ லாக்டவுன் இருந்ததுனால வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சே நான் வந்து மேனேஜ் பண்ணேன் அண்ட் ரொம்ப அதிகமாகலாம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அஃபோர்டபுள் ரேஞ்சிலே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு நம்ம அழகாக மேனேஜ் பண்ணலாம் இந்த 1 to 12 month வந்து ரொம்ப சீக்கிரம் குவிக்காக உங்களுக்கு பாஸ் ஆயிரும் ஸோ ஜஸ்ட் ஒரு மெமரிஸ்க்காக தான் நம்ம இதை வந்து பண்ண போகிறோம் அண்ட் எனக்குமே பார்த்தீங்கன்னா பாப்பா பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே நம்ம ஃபுல் ஃபோக்கஸ்டாக அவங்களே பார்க்கறதுனால ரொம்ப குவிக்காக வளர்ந்துருவாங்க இந்த 12 months வந்து எப்படி போச்சுன்னே தெரியாது ஸோ அதனால் இதை திரும்பி ரீகால் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது அது ஒரு நல்ல ஹாப்பி மொமெண்ட்டாக இருக்கும் ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய வீடியோஸை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் ஆல் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபை ஆகும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ட் நான் ஃபர்ஸ்ட் பிளான் போட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாப்பா பர்த்டே அன்னைக்கு வர பசங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும் ஸோ தட் ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அண்ட் முக்கியமாக பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் வந்து பிளான் பண்ணலாம் ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாப்பா பர்த்டேக்கு வர பசங்க ஏஜ் எல்லாமே நான் நோட் பண்ணேன் ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா 10-11 குள்ளே தான் இருக்காங்க அந்த ஏஜ்குள்ளே தான் ஸோ அதனால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் தான் நான் வந்து பிளான் போட்டிருந்தேன் ஸோ ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா பென்சில் ஸ்கேல் இரேசர் ஷார்ப்னர் பென் அதுக்கப்புறம் ஷைனிங் பென் இது எல்லாமே ஈக்குவலாக தான் நான் எல்லாேருக்கும் ஒரே மாதிரி வச்சேன் அண்ட் இது கூடவே ஒரு சாக்லேட் வச்சு கொடுக்கணுன்ட்டு இருந்தேன் பட் டிமார்ட்டுக்கு போய் இதெல்லாம் வாங்கும்போது இந்த யூனிபிக் குக்கீஸில் ஆஃபர் போட்டிருந்தாங்க ஸோ அதனால் நான் இதுவே வாங்கிட்டேன் அண்ட் இந்த ஒரு பாக்ஸில் வந்து 20 குக்கீஸ் வந்தது பசங்களும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10-15 பசங்க வந்திருந்தாங்க ஸோ அதனால் இது சரியாக இருக்கும்னு வாங்கியிருந்தேன் அண்ட் இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாம் நீட்டாக பேக் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு டிஷ்யூ மேலே நான் இதை அழகாக பிளேஸ் பண்ணிட்டேன் அண்ட் இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே கொடுக்கும் போது ஒன்று விழுந்துடும் ரேப் பண்ணி கொடுக்கும் போது ஸோ அதனால் ஒரு டிஷ்யூ வச்சு நான் நல்லா க்ளீனாக ரேப் பண்ணிட்டேன் ஸோ தட் உங்களுக்கு ஒரு கிரிப் கிடைக்கும் நீங்கள் அப்படியே ரோல் பண்ணிக்கலாம் அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிபிக் குக்கி வச்சதுக்கப்புறமா ரப்பர் பேண்ட் போட்டு ரேப் பண்ணிட்டேன் ஸோ நீங்கள் குக்கீஸ் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை ஏதாச்சும் ஒரு சாக்லேட் கூட நீங்கள் வச்சு கொடுக்கலாம் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்கிற எல்லா ஐட்டமும் அதுக்குள்ளேயே தான் இருக்கும் ஸோ க்ளீனாக நல்லா டைட்டாக ரேப் ஆகிருக்கும் இதை வந்து நம்ம கிஃப்ட் ரேப்பரில் ரேப் பண்ணால் மட்டும் போதும் இந்த ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 to 5 days பிஃபோரே நான் வந்து வாங்கி வச்சுருந்தேன் அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரேப் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா இதுக்கே அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்காது அண்ட் பாப்பா பர்த்டேக்கே சிம்பிளாக இருந்தாலுமே நல்லா இருக்கணும்னு நாங்கள் வந்து ஒரு ஒரு பொருளாக பார்த்து பார்த்து தான் வாங்கியிருந்தோம் ஸோ என்ட்ரன்ஸில் ஃபர்ஸ்ட் ஹாப்பி பர்த்டேன்னு வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளிட்டர் பேப்பரில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து ஒரு டிஐஒய் தான் அண்ட் ரெடிமேடாகவே பார்த்தீங்கன்னா தர்மாக்கோல் மேலே ஷைனிங் பவுடர்லாம் போட்டு இப்போ அவைலபிள் இருக்குது ரொம்ப மெஸ்ஸியாகவும் இருக்கும் அது அண்ட் கிராஃப்ட் ஒர்க் பண்ணுற பர்சன் இருந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணும்போது இன்னுமே அது ஹாப்பியாக இருக்கும் ஸோ அதனால தான் நானே கிளிட்டர் பேப்பர் வாங்கிட்டு வந்து கட் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் டெக்கோர் பண்ணியிருந்தேன் அண்ட் இங்கே கோயம்புத்தூரில் அப்போது பார்த்தீங்கன்னா 5 o'clock வரைக்கே தான் ஷாப் க்ளோஸ்டாக இருந்தது ஸோ அதனால் பலூன் டெக்கரேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா பலூன் கூட பத்தலை எங்களுக்கு ஸோ அதனால தான் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா பலூன்ஸும் வாங்க முடியல பட் இருந்தாலும் அவுட்கம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது அண்ட் இந்த பர்த்டேக்கு 3 விதமான எல்இடி லைட்ஸ் வந்து வாங்கியிருந்தோம் இந்த ஹாப்பி பர்த்டே மேலே இருக்கிற அந்த ஸ்டார் எல்இடியும் வாங்கியிருந்தோம் இது வந்து மல்டி பர்பஸாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் பாப்பாவோட ஃபோட்டோஷூட்டுக்குமே நான் இதை வந்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா கேக் டெக்கோர் பண்ணுற டேபிள் மேலேயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எல்இடி கேண்டில்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருந்தோம் அண்ட் முக்கியமாக இந்த 1 to 12 month மந்த்லி ஃபோட்டோஷூட் ஃபோட்டோஸ் வந்து பிளேஸ் பண்ணுறதுக்குனே நாங்கள் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா அதை வந்து இந்த எல்இடி கிளிப்ஸில் வந்து போட்டிருந்தோம் ஸோ இதில் 20 clips அவைலபிள் இருக்குது ஸோ 20 photos வந்து தாராளமாகவே நம்ம இதை வந்து பிளேஸ் பண்ணலாம் அண்ட் அதுக்கப்புறம் இந்த கேக் டேபிளில் பார்த்தீங்கன்னா எல்இடி கேண்டில்ஸ் வந்து நாங்கள் அப்படியே பிளேஸ் பண்ணியிருந்தோம் மல்டி கலர்ஸ்லேயும் அவைலபிள் இருக்குது பட் என்னென்னா இது கொஞ்சம் நீட்டாக தெரியும் ஸோ அதனால சிங்கிள் பீஸ்லேயே நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம் அண்ட் கேக் ஆர்டர் பண்ணும்போதே அவங்க அந்த ட்ரெஸ் பார்த்துட்டு சொன்னாங்க ஸோ ஃப்ளாரல் இருந்தால் நல்லாயிருக்கும் கேக்கில் ஏன்னா பாப்பா ட்ரெஸ்லேயும் ஃப்ளாரல் டிசைன் இருக்குதுன்னு ஸோ நான் காமிச்ச ரெஃபரன்ஸ் பிக்சரும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஸோ சிம்பிளாக இருந்தால் போதும்னு தான் நான் அந்த ரெஃபரன்ஸ் பிக்சர் காமிச்சிருந்தேன் பட் இன்னுமே பெட்டராகவே இருந்தது ஒரு 5 மணிக்கு மேலே தான் ஃப்ரீயாக இருந்தோமே ஸோ அப்போ தான் ஃபோட்டோஷூட் வந்து எடுத்தாங்க அதுக்கப்புறம் பாப்பா பர்த்டே முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாருக்கும் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்
அண்ட் இந்த மந்த்லி ஃபோட்டோஷூட்டுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோ பட்ஜெட் ஆனது தான். ஏன்னா பாப்பா பிறந்ததுக்கப்புறம் லாக்டவுன் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா அதிகமாக வெளியே போக முடியாது. ஸோ சில பொருட்களெல்லாம் நம்ம சூஸ் பண்ண முடியாது. ஸோ இருக்கிறத வச்சு எப்படியெல்லாம் நீங்கள் வந்து க்ரியேட்டிவாக பண்ணலாங்கிறத நான் உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த எல்லா ஃபோட்டோஸும் பார்த்தீங்கன்னா மொபைலில் கிளிக் பண்ணது தான். வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த எடிட்டர் ஆப்பில் வந்து ஃப்ரேம் மட்டும் ஒயிட் ஃப்ரேம் மட்டும் போட்டிருந்தேன். அண்ட் ஃப்ரேம் வந்து நீங்கள் பிளேனாகவும் போடலாம், நான் ஜஸ்ட் ஒயிட் ஃப்ரேம் தான் போட்டிருந்தேன். உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருனா மாம் டு பீன் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து இதை ஷேர் பண்ணலாம். ஸோ நிலானி பாப்பாவுக்கு 1 to 12 months வந்து ஃபோட்டோஸ் நான் என்னென்னலாம் எடுத்தேன் உங்கள் கூட 1 by 1 ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அண்ட் நீங்கள் என்னோடய வீடியோஸை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் ஆல் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணும்போதெல்லாம் ரெகுலராக நோட்டிஃபை ஆகும்.